காலையில் என்ன நம்மளே சில பேர் டிவி ஆன் பண்ணுவோம், பேப்பர் படிப்போம், ஃபேஸ்புக் லாகின் பண்ணுவோம், இன்ஸ்டா செக் பண்ணுவோம், வாட்ஸ்அப் உள்ளே போவோம், கடைசியாக யூடியூப் வீடியோஸ் வந்து பார்ப்போம். பட் இப்போலாம் அதெல்லாம் வந்து பார்க்க பயமாக இருக்குது. ஏன்னா கொரோனா, COVID-19 தப்பித்தவிர நம்ம அது உள்ளே போனோன்னு வைங்களேன், இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக பேஷண்ட்டா, இங்கே பெட் அவைலபிளே இல்லையா, ஆக்சிஜன் கிடைக்காதா, ஆம்புலன்ஸ் வராதா, ஊசி போட்டால் செத்துருமா, ரெம்டிசிவிர் மருந்து ஸ்டாலின் தான் வச்சுக்கிறாரா, கொரோனா மூணாவது அலை வருதா, 21 லாக்டவுனா, 22 லாக்டவுனா, 24 லாக்டவுனா, 74 வரைக்கும் லாக்டவுனா, இப்படி நெகட்டிவாகவும் ரூமராகவும் பேசி 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 நம்மளை நாமளே காலி பண்ணிடுவோம். அஃப்கோர்ஸ் இது பேண்டமிக் சுச்சுவேஷன் தான். மத்திய அரசும் சரி, இங்கே இருக்க ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இது வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்காத அளவுக்கு ஒன்று சேர்ந்து இந்த கொரோனாவுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாம் அட்லீஸ்ட் ஐயோ உங்களுக்கு கொரோனாவாமே அப்படின்னு யாரையும் பார்த்து பயமுறுத்தாமல் உங்களுக்கு கொரோனாவா, இறந்தவங்களை பார்க்காதீங்க, குணமடைஞ்ச பாருங்க, சீக்கிரமாக குணமடைஞ்சிருவீங்க, அண்ட் ஏதாவது ஹெல்ப் வேணா கேளுங்க அப்படின்னு அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணுறமோ இல்லையோ பாசிட்டிவாக ஒரு நாலு வார்த்தை பேசுவோம். நமக்கு நல்லாவே தெரியும், சின்ன ஃபீவர் வந்தாலும் சரி மருந்து பாதி குணப்படுத்தும், நம்மளோட எண்ணம் மீது குணப்படுத்தும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுமே அதை நம்ம ஃபாலோ பண்ண மறந்துட்டோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், நம்மள மாதிரி தான் ஃபாரின் கண்ட்ரிஸ்னு கொரோனா அஃபெக்ட் ஆச்சு. பட் இப்போ அவங்க மாஸ்க்கே போட வேணாம் அப்படின்ற அளவுக்கு கொரோனா பாதிப்புலேருந்து வெளியே வந்துட்டாங்க. பட் ஸ்டில் நாம் இன்னும் அந்த ப்ராசஸில் தான் இருக்கோம். இந்த டைமில் பாசிட்டிவாக இருக்கிறதால மட்டும்தான் இதிலேருந்து நம்ம எல்லோரும் வெளியே வர முடியும். நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒத்துமையாக இதிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரே வழி பாசிட்டிவாக நம்ம பேசுறதால மட்டும்தான். நாங்கள் ஒரு பட்டிங் யூடியூப் சேனலாக இருக்கிறனால இந்த வீடியோவை ஒரு 15-17 பேர் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அதில் யாராவது ஒருத்தர் மற்றவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸை கிரியேட் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். கொரோனா பாதிப்புனால நிறைய பேர் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இப்போது நம்ம ஒத்துமையாக இருந்து இதிலேருந்து வெளியே வர்றதுக்கான வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இவ்வளோ பேசுகிறியே நீயே மாஸ்க் போட தானே பேசுகிற அப்படின்னு சப்போஸ் என்னை யாராவது கேட்டிங்கன்னா, நான் இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த இடத்துல என்னை சுற்றி யாருமே இல்லை, பக்கத்து வீட்டில் தான் ஆளுகிறாங்க, அவங்களும் கதவு முன்னும் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு சோசியல் டிஸ்டன்ஸ் இருக்கிறனால நான் மாஸ்க்கே எடுத்துகிட்டேன். இப்போ ஃபர்தராக வாய்ஸ் ஆஃப் மெட்ராஸில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொரோனா பற்றிய வீடியோக்கள் நாங்கள் ஃபியூச்சரில் போட்டால் கொரோனா பாதிப்புலேருந்து வெளியே வந்த பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பாசிட்டிவ் நோட்டாக போடுவோம், அண்டு டாக்டர்ஸ் கிட்ட அட்வைஸ் வாங்கி இல்லை டாக்டர்ஸோட இன்டர்வியூஸை மட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். அண்ட் கடைசியாக அக்கார்டிங் டு த தம்ப்னெயில், லெட்ஸ் பி பாசிட்டிவ். பாசிட்டிவ் வந்த இந்த டிசீஸில் வேறு எதுவுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் தேங்க்யூ. அம்முக்கு தும்முகை அம்மாட்டு மாட்டு அம்முக்கு தும்முகை அம்மாட்டு மாட்டு அம்முக்கு தும்முகை அம்மாட்டு மாட்டு அம்முக்கு தும்முகை அம்மாட்டு மாட்டு